நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் பாஸ்கி டெக் பாஸ்கர். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய நன்றி. நம்ம மொபைலில் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். மொபைலில் ஏன் நம்ம ஃபோட்டோஷாப் சிஸ்டம், நிறைய பேர்த்துக்கிட்ட சிஸ்டம் இருக்கும், சில பேர்த்துக்கிட்ட சிஸ்டம் இருக்காது. ஸோ அவங்களாம் மொபைல்லேயே வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நிறைய கமெண்ட்ஸ்லேயும் வந்து மொபைலில் ஒரு ரெண்டு மூணு வீடியோவாவது போடுங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நிறைய பேர் கேட்டதுனால வந்து நம்ம இந்த மொபைலில் வந்து போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஆப்பு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பெயிண்டர். ஸோ இது பேசிக் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷோட ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ மொபைலில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ப்ரெஷ்ஷஸ் வந்து கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. பென்சில் ப்ரெஷ் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பென் ப்ரெஷ் இருக்குது, கேலிகிராப் ப்ரெஷ் இருக்குது, ஸோ டெக்ஸ்சர் ப்ரெஷ் பேக்ரவுண்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இதில் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வேக்கம் இருந்துச்சுன்னா இன்னும் வந்து உங்களோட ஒர்க்கை ஸ்மார்ட்டாக மொபைல்லே முடிச்சிடலாம். ஸோ இதோட செட்டிங்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷோட செட்டிங்ஸ் இருக்குது. இதோட ஃப்ளோ, சாஃப்ட்னஸ், நீங்கள் நிறைய விஷயங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு அந்த செட்டிங்ஸை நான் கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மூத் எந்தளவுக்கு இருக்கணும், எட்ஜஸ் எந்தளவுக்கு இருக்கணும், ப்ரெஷர் வந்து எந்தளவுக்கு நம்ம இது பண்ணலாம். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ப்ரெஷர் மூலிமா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேக்கம் வந்து மொபைலுக்கும் சேம் ப்ரெஷராக தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ப்ரெஷ்ஷோட ஷேப்ஸ்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர்ஸ் வேணும்னா நீங்கள் இதில் டெக்ஸ்சர் ஆட் பண்ணி பேக்ரவுண்டுக்கெலாம் சூப்பராக டெக்ஸ்சர் கொடுக்கலாம். ஸோ நான் எடுத்திருக்க ப்ரெஷ்ஷு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு கஸ்டம் ப்ரெஷ் இருக்குது. ஸோ நான் இந்த ப்ரெஷ்ஷை வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதோட செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லெவல் வச்சுருக்கேன். கரெக்டான ஒரு செட்டிங்ஸாக நம்ம ஸ்மச் பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோங்கிறத வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ இதில் ஸ்மச் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் எந்த ப்ராண்ட் வேக்கம் வேணாலும் மொபைலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் இப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்மச் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஸ்மச் பண்ணுன்னா, ஸோ நீங்கள் டேபை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி பேஸ் நீங்கள் வந்து சிஸ்டமில் ஸ்மச் பண்ணுறீங்களோ, ஸோ அதே ஃபீல் வந்து உங்களுக்கு மொபைல்லையும் கிடைக்கும். ஸோ சேம் இதுவும் ப்ரெஷரில் தான் ஒர்க் பண்ணுறோம் நம்ம. ஸோ ப்ரெஷ்ஷோட சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுன்னா நீங்கள் அப்படியே இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் இருக்கிற இடத்தெல்லாம் நீங்கள் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களுக்கு சைஸில் பென் ப்ரெஷர் தேவை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சைஸில் வந்து பென் ப்ரெஷர் நீங்கள் போடாதீங்க. ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் எந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் கொடுத்து நமக்கு எஃபெக்ட் வருமோ சேம் அதே ஸ்மூத்னஸ் கண்டிப்பாக இதில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து இதோடய செட்டிங்ஸில் போயிட்டு ஹெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இல்லையா, இதில் போயிட்டு இந்த ஸ்பேஸிங்கோட லெவலை கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். தெரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் சைஸ் நான் சின்னது பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம கண்ணுக்கிட்டலாம் போகும்போது அதே ப்ரஷ் சைஸில் வச்சு பண்ணோமா ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக வராது. அதேமாரி இந்த மூக்கு இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம வந்து ப்ரஷ்ஷை நல்லா சின்னது பண்ணி வச்சோமா அந்த ஷேப்லாம் நம்ம அழகாக எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கண்ணுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பயாக ஸ்மச் பண்ணோமா நல்ல ரிசல்ட் வந்துடும். ஸோ இப்போ கொஞ்சம் ப்ரெஷ்ஷோட சைஸை நான் குறைச்சிக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் ஷார்ட்கட்லாம் நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். நீங்கள் ஒர்க் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த ஆப் சரியாச்சுன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் ஷார்ட்கட்லாம் நிறைய செட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இதிலேயே ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுலேயும் ஹேர் மெத்தடு எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். ஸோ எங்கேயாவது ஒரு அவசரத்தில் நம்மள்கிட்ட சிஸ்டம் இல்லாத டைமில் டேபு மட்டும் இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க்கை மொபைல்லே முடித்து கொடுத்துர்லாம். இப்போ இந்த கண்ணுக்கிட்ட ஸ்மெச் பண்ணும்போது பார்த்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்மெச் பண்ணிங்கன்னா ஷேப் நல்லா வரும்.
மாதிரி சின்ன சின்ன ஷேப்லாம் நீங்கள் ப்ரஷ்ஷை நல்லா சின்னதாக வச்சு பண்ணுங்கள். அதான் நீங்கள் அந்த ஷேப்லாம் கரெக்டாக எடுக்க முடியும். அதோட சைஸை நான் எடிட் பண்ணி முன்னாடி வச்சுக்கிறேன், ஒவ்வொரு தடவையும் உள்ளே போயிட்டு வர மாதிரி இது. இதுலேயும் நல்லா ரொட்டேட் பண்ணி உங்கள் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ ஒன் சைடு வந்து ஸ்மஜ்ஜி முடிச்சிட்டோம் நல்லாவே. ஸோ இன்னும் ஒரு சைடும் நம்ம ஸ்மஜ்ஜி முடிச்சிட்டோமா அவங்க நல்லாயிருக்கும் ரிசல்ட் பார்க்கவே. இந்த மூக்கு ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த செட்டிங்ஸில் வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரோக்கு ஹெட் இருக்குங்க இல்லையா, இதில் வந்து இந்த ஸ்பேசிங்கோட லெவல் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஒரு ஷேப்லாம் பர்ஃபெக்டாக வந்துடும். நீங்கள் சிஸ்டமில் என்ன ரிசல்ட்டை கொடுக்குறீங்களோ அந்த ரிசல்ட் அப்படியே கொடுக்கலான்னு ஆரம்பத்தில் இருந்து சொல்லிகிட்ருக்கேன். அதேமாதிரி இந்த ஹைலைட்டான இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஸ்மச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து ப்ரெஷ்ஷை நம்ம கண்டிப்பாக
பெருசு பண்ணால் தான் நமக்கு ஒர்க் நல்லாயிருக்கும். பெருசு பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம மாற்ற வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா ஹெட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்பேசிங்கோட லெவலை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 6 அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ அப்படியே லைட்டாக ஸ்மச் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த ரொம்ப ஹார்ட்னஸ் வந்து தெரியாது. ஸோ நல்ல ஸ்கின் வந்து நல்ல ஸ்மூத் ஆயிரும். இந்த ஹைலைட்லாம் நம்ம அப்படியே இருக்கிற மாதிரி ஸ்மச் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓவராலாக லைட்டாக அப்படியே ஒரு கோட்டிங் விடணும். எதுக்காகனா நம்ம பேச்சஸாக இருக்கிற இடத்தெல்லாம் இது லைட்டாக கொஞ்சம் சரி பண்ணிடும். ஸோ அடுத்து தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம், கண்ணுக்கிட்ட போகும்போது நம்ம ஷேப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ஷேப்போட லெவல் வந்து ஸ்பேசிங்கோட லெவல் வந்து நம்ம 1 வச்சுக்கலாம், 1 இல்லைன்னா ஒரு 2 வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இந்த ஹைலைட்லாம் நம்ம அப்படியே இருக்கிற மாதிரியே நம்ம எடுத்துடலாம்.
இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் வந்து அந்த ஸ்பேசிங் டிக்கை நான் வந்து நகர்த்திக்கிறேன். போயிட்டு ப்ரஷோட சைஸும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஸ்மஜ்லாம் முடிச்சிட்டோம். நம்ம இந்த சைடு கொஞ்சம் அப்படியே பார்த்துடலாம். ஒரு தடவை நான் சேவ் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் ஸ்கின்னை நம்ம ஓரளவுக்கு கம்ப்ளீட்டடாக ஸ்மச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த ஹேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ரவுண்டாக இருக்கிற இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதை நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போது நான் அப்படியே இந்த ஹேர் வந்து ஸ்மச் பண்ணுறேன். ஸோ அந்த புருவத்தை நம்ம அப்போ புருவத்துக்கிட்ட பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த புருவத்துக்கிட்டையும் நம்ம ட்ரை பண்ணிடலாம்.
இந்த இடம் கொஞ்சம் ஸ்மஜ் வந்து லைட்டாக விட்டுருச்சு, நான் அதை சரி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் மீசை தாடி எல்லாமே சேம் செட்டப்லேயே ஸ்மஜ்ஜி முடிச்சிடலாம். அதில் ப்ரஷ்ஷை இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக சின்னது பண்ணிக்கலாம். நீங்கள் ரொட்டேஷன் யூஸ் பண்ணியும் ஸ்மச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்மஜ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவை வந்து ஹேர் டியூட்டோரியல், கலரிங் டியூட்டோரியல்லாம் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து இன்னும் மொபைலில் நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்ப்போம்.